விநாயகனே விநீதிர்போனே வேலமுகத்தோனே ஞான முதல்வனே குணாநிதியே குருவே சரணம். செப்டம்பர் மாதம் 17ஆம் நாள் 2021 புரட்டாசி மாதம் 1ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு புரட்டாசி மாத பிறப்பு, தமிழ் மாத பிறப்பு, அவரவர்களோட குலதெய்வத்தை மனசில் பிரார்த்தனை செய்து குலதெய்வம் சன்னதிக்கு முடிந்தவர்கள் சென்று வருவதும், முடியாதவர்கள் அந்த குலதெய்வத்திற்காக ஏதாவது ஒரு சமர்ப்பணம் ஏதாவது ஒரு விதத்தில் இல்லை யாருக்கிட்டையாவது கொடுத்து விடுறது, இது போன்ற பிரார்த்தனைகள் செய்தால் டெஃபினட்டாக அவருடைய வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் கிடைக்கும். இன்றைக்கி சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அப்போது திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம். நம்ம நேயர்கள் யாராவது திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்தால் கவலை கொள்ளணும் அப்படிங்கிறது இல்லை. கொஞ்சம் அசௌகரியமான பிரயாணங்கள், கொஞ்சம் முன்கோபங்கள், இந்த மாதிரி விஷயத்துலலாம் மிகுந்த கவனம் எடுத்துக்கிறதும், கொஞ்சம் அலைச்சல், கொஞ்சம் மருந்து மாத்திரையில் மிகுந்த கவனம் எடுத்துக்கிறது, உணவு சமச்சீரான அளவு எடுத்துக்கிறது, தண்ணீரின் மீது அதிக அக்கறை வைத்து கொள்வது, அதே மாதிரி கொஞ்சம் கோபப்பட்டு யார்கிட்டையும் எந்த வார்த்தையும் பேசாமல், யாரை பற்றியும் எந்த குறையும் எந்த இடத்துலையும் பேசாமல் கொஞ்சம் கவனத்துடன் இருந்தாலே இந்த சந்திராஷ்டம பாதிப்பிலிருந்து டெஃபினட்டாக விடுபடலாம். அதே மாதிரி இன்றைய நாள் ஆரம்பிக்கும் பொழுது பக்கத்தில் மகாவிஷ்ணுவோட சன்னதி இருந்தது அப்படின்னா, அந்த விஷ்ணு பத்தினியினோட சன்னதி இருந்தது அப்படின்னா, ரெண்டு பேரையுமே தரிசனம் செய்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு பிரதர்ஷனமாவது வளம் வந்துட்டு அதற்கப்புறமா இன்றைய நாள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இந்த சந்திராஷ்டம பாதிப்பிலிருந்து டெஃபினட்டாக விடுபட முடியும். இப்போ எப்பவும் போலவே இப்படி சந்திரன் திருவோண நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரே என் ராசிக்கு இது எப்படி இருக்கும் சார்? மேஷ ராசியை பொறுத்த வரையிலும் தொழில் ரொம்ப கெட்டிகாரத்தனமாக இருக்கும், நாணயம்ங்கிறது இருக்கும், பொருளாதாரம் கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும், உறவுகள் எல்லாமே உங்களுடைய வசத்தில் உள்ளங்கைக்குள் இருப்பார்கள். இதுதான் இன்றைய நாளினுடைய அமைப்பு. அதே மாதிரி கௌரவம், பெருமை, புகழ், பாராட்டு, வெற்றி இதெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு. உடல் நிலையில் நல்ல முன்னேற்றங்கள், மனநிலையில் நல்ல திடமான யோசனைகள், நல்ல சிந்தனைகள், கொடுக்கல் வாங்கல் திட்டமிட்டபடி நடக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப சாத்தியமாகவே காணப்பட்டுட்டு வருது. இப்போது அடுத்து இருக்கிற ரிஷபராசியை பொறுத்த வரையிலும் சின்ன சின்ன வாதங்கள், சின்ன சின்ன விவாதங்கள், நண்பர்களிடையே கொஞ்சம் காரசாரமாக பேசக்கூடிய அமைப்பு, ஒரு காளை மாடுவது முட்டுவது போல் போய் ஒன்றுமே இல்லாத கருத்துக்காக முட்டக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி நிறைய பொருளாதார ஆதாயங்கள், கெட்டிகாரத்தனமான முடிவுகள், கெட்டிகாரத்தனமான சிந்தனைகள் இதெல்லாம் வரும். இன்றைக்கி கற்பனைங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஒரு பகலுக்கு அப்புறமா நிறைய நினைவு அலைகள் அதிகமாக வந்து சேரக்கூடிய அமைப்பு ரொம்ப சாத்தியமாக உண்டு. அதே மாதிரி இன்றைக்கி பழமையான விஷயம் ஏதோ ஒன்றை யோசித்து, ஏதோ ஒன்றை ரசித்து, உங்களுக்கு நீங்களே சமாதானம் சொல்லிக்கொள்ளக்கூடிய நிலைங்கிறது ரிஷபராசினருக்கு கண்டிப்பாக உண்டு. உங்களோட பூர்வீகத்தையோ, உங்களுடைய தாத்தா பாட்டியோ, தகப்பனார் அம்மாவோ, அவர்களுடைய வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி நினைத்து, ஆகா இப்படி இருந்தேனே, இப்படி இது பண்ணினேனே, இப்படி நான் நதியில் குளிச்சேனே, இன்றைக்கி ஆற்றுல இந்த மாதிரிலாம் குளிக்க முடியுதா, இப்படி நான் விளையாடினே இதெல்லாம் இருக்க முடியுதா அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வி உங்கள் மனசில் கண்டிப்பாக இன்றைக்கி பிற்பகலுக்கு அப்புறமா வரும். இப்போது அடுத்து இருக்கக்கூடிய மிதுன ராசியை பொறுத்த வரையிலும் டிசிஷன் மேக்கிங்கில் சின்ன சின்ன தடைகள், கொஞ்சம் முன்கோபங்கள், தோள்பட்டை பகுதி, கழுத்து பகுதி, முதுகு தண்டுவட பகுதி, காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட சிறு சிறு உபாதைகள் அங்கங்கே எட்டி பார்க்குறதும், கொஞ்சம் அசௌகரியமான பிரயாணங்களே அமையிறதும், அதே மாதிரி கொஞ்சம் குறைகள் பேசக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் வெற்றிக்கு கிட்ட போய் பிரேக் அடித்து நிற்கக்கூடிய அமைப்பு கொஞ்சம் சாத்தியமாக காணப்பட்டுட்டு வருது. அதே மாதிரி நடக்கிற நல்லது கெட்டதுக்கு நம்ம காரணம் இல்லை, அதே மாதிரி உங்களை நீங்கள் தாழ்த்தி கொண்டு அடுத்தவர்கள் சிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பாடுபட்டு இருக்க மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருக்குமே தவிர பெரிய வெற்றி பெறப்போகிறா, அது வரப்போகுது, இது வரப்போகுது அந்த மாதிரி நிலை அப்படிங்கிறத சொல்ல முடியாது. கடகராசியை பொறுத்தவரையிலும் இன்றைய நாளுங்கிறது ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். தாயினுடைய உடல்நிலையில் மிகுந்த அக்கறைங்கிறத எடுத்துக்க வேண்டிய ஒரு டைம் பீரியடாக இருக்கும். தாய் வழி உறவுகள் கொஞ்சம் கொஞ்சம் வாதங்கள் செய்வாங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க, ஒரு சுகமான சுமையாக அவங்களுக்கு இருப்பாங்க. இந்த சுமையை எப்படி தூக்கலாம், எப்படி சுமக்கிறது, நம்மளே நம்மளால் சுமக்க முடியலையே, நமக்கே பொருளாதாரம் பத்தலையே, இதில் நான் எப்படி என் தம்பிக்கு கொடுக்கறது, நான் எப்படி என் அண்ணாக்கு கொடுக்கறது, என் அம்மாவினுடைய மருந்து மாத்திரையின் செலவை நான் எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்கக்கூடிய நிலைங்கிறது சாத்தியமாக இருக்கும். அதே மாதிரி பிற்பகலுக்கு அப்புறமா நீண்ட நேரம் அலைபேசியில் உங்கள் அன்புக்குரிய ஒரு உறவுகிட்ட பேசி கேலி, கிண்டல், நக்கல், நையாண்டி, சினுங்கல்கள், சீண்டல்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய அமைப்பு சாத்தியமாக உண்டு. பொருளாதாரம்ங்கிறது நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கும். கொடுத்த வார்த்தையை மீறாமல் எல்லா விஷயமும் செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு
வாய்ப்புங்கிறது கடகராசிக்கு சாத்தியமாக உண்டு. சின்ன சின்ன விரயங்கள் டெஃபினட்டாக உங்கள் தலையில் தான் வந்து விழும், அதற்கான செலவையும் நீங்கள் தான் செய்கிற மாதிரி இருக்கும். இப்போது அடுத்திருக்கக்கூடிய சிம்மராசியை பொறுத்தவரையிலும் நல்ல தன ஆதாயங்கள், தன லாபங்கள், வீட்டுக்கு வேணுங்கிற பொருட்களை சுமந்து கொண்டு வந்து செல்வது, திட்டமிட்டபடி பொருட்களை சேகரிக்கிறது, திட்டமிட்டபடி பிரயாணத்திற்கான ஏற்பாடை செய்கிறது, அதே மாதிரி கொஞ்சம் கண்ணெரிச்சல், தூக்கமின்மை, கொஞ்சம் போட்டா போட்டி குடும்பத்துக்குள்ளேயே போடக்கூடிய நிலை, நீ பெரியவனா நான் பெரியவனான்னு கேட்டு முட்டிக்கொள்ளக்கூடிய நிலை, இதெல்லாம் இருந்தாலுமே ஜெயிக்க போகிறது என்னவோ நீங்களாக தான் இருக்கும். தனம்ங்கிறது ஆதாயத்தில் இருக்கும் பொழுது பாக்கி இருக்க விஷயங்களை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. பணிவு, பவ்யம், தானம், நிதானம், இந்த விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. வெற்றி, பெருமை, புகழெல்லாம் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு நாளாகவே இருக்கும். மாலை பொழுதில் ஒரு நண்பருடன் சிரித்து பேசி மகிழ்ச்சி அடையக்கூடிய நிலைங்கிறது சாத்தியமாக உண்டு. அட்லீஸ்ட் பெண் சிம்மராசி நேர்களாக இருக்கும் பட்சத்தில் ஒரு முழம் பூ தரக்கூடிய சந்தோஷம் தங்கமோ பவுனோ பல லட்சம் ரூபாயோ தராது. அன்புக்குரிய உறவுகள்கிட்ட அதை பரிமாறிக்கொள்ளக்கூடிய நிலைங்கிறது சாத்தியமாக வரும். கோவிலுக்கு செல்லும்போது எப்பொழுதும் வெறுங்கையோடு செல்லாத சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாள்ங்கிறது ரொம்ப சுபிக்ஷமாகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாகவுமே அமையும். இப்போது அடுத்திருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்கள் உடலில் உஷ்ணத்தினுடைய தொந்தரவு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வந்து போகும். இருமல், காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட சிறு சிறு உபாதைகள், தொந்தரவுகள், கொஞ்சம் அகங்காரம், கொஞ்சம் ஆணவம், கொஞ்சம் டிசிஷன் மேக்கிங்கில் நான் தான் பெரியாள் அப்படின்னு எண்ணக்கூடிய நினைப்பு இதெல்லாம் வந்து சேரும். அதே மாதிரி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பில் கன்னிராசி நேயர்கள் இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் மிகுந்த கவனம்ங்கிறது வேணும். அன்புக்குரிய உறவுக்காக நிறைய செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் கொஞ்சம் விரயங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு, எவ்வளோதான் கஞ்சூஸ்தனமாக இருந்தாலும் கஞ்சத்தனமாக இருந்தாலும் அதை மீறி போய் அந்த செலவை கடைசி நிமிஷத்தில் செய்து முடித்து சரி போய் தொலையுது பார்த்துக்கலாம் வந்தது வரட்டும் அப்படின்னு கேட்கக்கூடிய நிலை, வங்கியினுடைய பொருளாதார சுமை இதெல்லாம் அதிகமாகக்கூடிய ஒரு அமைப்பு, கிரெடிட் கார்டை திரும்பி திரும்பி பார்த்து எத்தனை தடவை பார்த்தாலும் அதே லிமிட் தான் இருக்கும், லிமிட் என்ஹான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தடையாகி லேட்டாக வரக்கூடிய அமைப்பு தான் கன்னிராசினருக்கு நான் பார்த்துட்டு வரேன் இன்றைய நாளில். இப்போ அடுத்திருக்கக்கூடிய துலாம் ராசியை பொறுத்தவரையிலும் கேட்ட பக்கம் கேட்ட தொகையாகப்பட்டது கடனாக கிடைக்கும். அதே மாதிரி பங்காளிகள், குலதெய்வம் இதன் மீதெல்லாம் ரொம்ப ஈர்ப்புங்கிறது அதிகமாக கொண்ட துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நல்ல தெய்வ தரிசனமும் தெய்வ வழிபாடும் நிம்மதி தரக்கூடிய அமைப்புங்கிறது சாத்தியமாக உண்டு. குழந்தைகள் நினச்சி மகிழ்ச்சி அடைவீங்க. அன்புக்குரிய துணை உங்களுக்காக எதை வேணாலும் செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. அவங்கள தேடி போய் பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது சாத்தியமாக வரும். எஸ்பெஷலாக 30-45 வயது வரைக்கும் இருக்க துலாம் ராசி நேயர்கள், பெண் துலாம் ராசி நேயர்கள் தன் அன்புக்குரிய ஆண்கிட்ட இருந்து எனக்கு இதெல்லாம் கிடைக்கலன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய பொழுதுங்கிறது கொஞ்சம் நிம்மதி தரக்கூடியதாக இருக்கும். அதாவது பொருளாதாரம்ங்கிறது பற்றாக்குறையாக இருந்தாலும் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதியும் வேற எதுவுமே தர முடியாது. தெய்வ வழிபாடும் பக்தியும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் தெய்வ வழிபாடும் பக்தியும் ஆன்மீகமும் டெஃபினட்டாக அவனை கைவிடாது. பல சோதனைகளை கடந்து வந்த 30-40 வயது வரைக்கும் உள்ள துலாம் ராசி பெண் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள்ங்கிறது நிம்மதியானதாகவே அமையும். உங்களுடைய கௌரவமும் மரியாதையும் காப்பாற்றப்படுங்கிற வார்த்தையும் என்னால் சொல்ல முடியும். இப்போது அடுத்து இருக்கிற விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் கொஞ்சம் தர்ம சங்கடம்ங்கிறது கண்டிப்பாக உண்டு, கொஞ்சம் கொஞ்சம் தவிப்புங்கிறதும் உண்டு. நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிப்பீங்க. கேள்வியின் நாயகனே என் கேள்விக்கு விடையேது அப்படின்னு கேட்குற மாதிரி அர்ஜுனன் அத்தனை கேள்வி கேட்டான், கீதை பிறந்தது. நீங்கள் கேள்வி கேட்டால் உங்கள் மேலே சந்தேகம்தான் பிறக்கும். அதனால் வாழ்க்கையில் நிறைய கேள்விகள் கேட்காம அதற்கான விடைகள், அர்த்தங்கள் அதை நீங்களே தேட ஆரம்பிங்க. அன்புக்குரிய துணைக்கிட்ட சின்ன சின்ன வாதங்கள் வந்து மறையிறதும், தொழில் நம்பிக்கை தரக்கூடியதும், தொழிலுக்காக புதிய கடன்கள் கேட்கக்கூடிய அமைப்பும், பொருளாதாரம் நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கக்கூடிய அமைப்பும் சாத்தியமாக உண்டு. மருந்து மாத்திரைகளை சமச்சீரான அளவு வர்றதும், உணவுப் பொருட்கள் சமச்சீரான அளவு எடுக்கிறதும், கொஞ்சம் குடும்பத்தினுடைய பாரத்தை நினைத்து கொஞ்சம் தோள்கள் ரெண்டும் கீழே இறங்கக்கூடிய நிலைங்கிறது விருச்சிகராசிக்கு வந்தாலும் உங்களுடைய மனோதைரியத்தினாலையும் தெய்வத்தோட ஆசீர்வாதத்தினாலையும் உங்கள் கூட இருக்க நண்பர்களுடைய ஒத்துழைப்பினாலையும் இன்றைய நாளை சமாளித்து வென்று வரக்கூடிய அமைப்பு சாத்தியமாக உண்டு. இப்போ அடுத்த இருக்கிற தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் நிறைய பேர்த்துக்கு நம்ம உதவி செய்கிறோம், ஆனால் எனக்கு யார் உதவி செய்வாங்கிற கேள்விங்கிறது இன்றைக்கி காலையில் கண்டிப்பாக வந்துடும். தன் குழந்தைகிட்ட வாதம் செய்யக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் செல்லமாக சண்டை போடக்கூடிய அமைப்பு, சின்ன குழந்தைகள் தானே விட்டு கொடுத்து போகிறதுனால தப்பு கிடையாது. அதே மாதிரி பொருளாதாரம்ங்கிறது நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கும். குடுக்கல் வாங்கல் தொய்வோடு இருந்தாலுமே ஓரளவுக்கு 80-90% மதிப்பெண்கள் தனுசு ராசிக்கு இன்றைக்கி கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி பெரியவர்களிடத்தில் அதிக மரியாதையும் அன்பும் பக்தியும் செலுத்தி வரக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய நாள்ங்கிறது சிறப்பாகவே அமையும்.
உணவுங்கிறது சமச்சீரான அளவு இருக்கும், பற்றாக்குறைங்கிறது கண்டிப்பாக இருக்காது, ஆடை அணிகளின் ஆபரண சேர்க்கை, அசையும் அசையா சொத்தின் மீது மகிழ்ச்சி இதெல்லாம் காணப்பட்டுட்டு வந்தாலும் ஒரு சிறு மனக்கலக்கம்ங்கிறது மாலை நேரத்தில் வந்துடும். யார்கிட்டையாவது ஃபோன் பண்ணி அவங்கள தொந்தரவு பண்ணி அவங்கள இம்சம் பண்ணக்கூடிய அமைப்புங்கிறதும் சாத்தியமாக உண்டு. இப்போது அடுத்து இருக்கக்கூடிய மகர ராசியை பொறுத்தவரையிலும் நெருப்பு, உஷ்ணம், தீ, உலோகம் இது பொருட்கள் இதன் இந்த இந்த பொருட்களை கையாளும் போது மிகுந்த கவனம்ங்கிறது வேணும், எச்சரிக்கைங்கிறது வேணும். அதே மாதிரி யாரையாவது பற்றி ஏதாவது குறை உங்ககிட்ட பேசினாங்க அப்படின்னா அவங்க பேசிட்டாங்களே நம்பி தயவுசெய்து நீங்கள் பேசிடாதீங்க, திருப்பி உங்கள் காதுக்கு அவங்க மூலமாகவே என்னை பற்றி இதை சொன்னியாமே அப்படின்னு கேட்கக்கூடிய அமைப்பு சாத்தியமாக வந்துடும். வாழ்க்கையில் பல கேள்விகளுக்கு விடை இல்லை, அதே மாதிரி நீங்கள் கேட்குற கேள்விக்கும் விடை கிடையாது. எனக்கு எப்போ உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் வரும், எனக்கு எப்போ உத்தியோகத்தில் பெருமை வரும், எனக்கு எப்போ பே இன்க்ரீஸ் வரும், பே கட் ஆகாமல் இருந்தால் சந்தோஷப்பட்டுக்கோங்க. அதே மாதிரி சில்லறை வருமானங்கள், சின்ன சின்ன ஆதாயங்கள், சின்ன சின்ன பெருமை புகழ் பாராட்டு இதெல்லாம் மகர ராசினருக்கு உண்டே தவிர பெரிய அளவுக்கு மாற்றத்தை டெஃபினட்டாக எதிர்பார்க்க வேண்டாம். அதே மாதிரி உண்மை, உழைப்பு, உயர்வுங்கிற மூணு வார்த்தையை மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து இருக்கிற கும்பராசியை பொறுத்தவரையிலும் ஆரம்பிக்கும் போதே சிறு குழப்பம்ங்கிறது மனதில் வந்துடும், சோம்பேறித்தனம்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கண்கள் ரெண்டு எரிச்சல் தரக்கூடிய விஷயங்கள் வந்துடும், உடல் நலத்தில் மிகுந்த அக்கறைங்கிறது எடுத்துக்கணும், மருந்து மாத்திரை அலட்சியம் செய்யக்கூடாது, அதே மாதிரி புதுவித மருத்துவ பாணிகளை பின்பற்ற முயற்சி செய்யணும், ஒரே மாதிரி குதிரை கடிவாளம் போட்ட மாதிரி போயிட்டு இருக்கக்கூடாது, குதிரை கடிவாளம் போட்ட மாதிரி போனால் ஒரு சுவாரஸ்யமும் வாழ்க்கையில் இருக்காது, புதுமையான விஷயங்களை தொட்டு பார்க்கறதும் புதுமையான விஷயங்களை அனுபவிக்கிறதும் புது புது விஷயங்களை தேடி போய் அதை தொட்டு அதை ரசித்து பார்க்கறதும் கும்பராசினருக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு தனிப்பட்ட ஆலோசனையாகவே இருக்கும். ரிஸ்க்குங்கிறத கால்குலேட்டராக எடுக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ அடுத்து இருக்கிற மீனராசினரை பொறுத்தவரையிலும் எல்லா ரிஸ்கையும் எடுத்து பார்த்தாச்சு, அதில் அனுபவமும் வந்தாச்சு, அப்புறம் அதை செய்கிறதுக்கு தயக்கம் ஏன், தைரியமாக செய்யலாமே, நடக்கிற நல்லது கெட்டதுக்கு நம்ம காரணம் இல்லை, நேரங்காலங்கள் கிரகங்கள் ஏதுவாக இருக்கும் பொழுது வரம் கொடுக்கும் போது அதை இரு கை நீட்டி இரு கை கூப்பி நமஸ்காரம் செய்து உள்ளவா அப்படின்னு சொல்கிறது தான் மரியாதையாக இருக்கும். அதே மாதிரி 30 வயதுக்கு மேற்பட்ட மீனராசினருக்கு முயற்சிகள் பலித்தமாகும், நாணயம் கை கொடுக்கப்படும், அதே மாதிரி பொருளாதார ஆதாயங்கள் நிறைய உண்டு, புது முயற்சிகள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களை இருகரம் கொண்டு தூக்கிறதுக்காக தெய்வம் காத்திருக்கு, அதை ஸ்டெப் எடுத்து பண்ணுங்கள், மூதாதையர்களோட ஆசீர்வாதமும் நிறைய இருக்கும், தாய் தகப்பனினுடைய அன்பும் பாசத்திற்கும் பஞ்சம்ங்கிறது இருக்காது, குடும்பம்ங்கிறது ஒரு பூஞ்சோலை மாதிரி மீனராசினரை பொறுத்தவரையிலும் இருக்கும், எல்லாரும் சிரித்து பேசக்கூடிய அமைப்புங்கிறது ரொம்ப சாத்தியமாக உண்டு. இந்த நேரத்தை மீனராசி நேயர்கள் கண்டிப்பாக தன் வாழ்க்கையில் பயன்படுத்திக்கணும், எல்லோரிடத்திலும் பெருமை, புகழ், பாராட்டு, என்னவோ ஒரு புதிய ஹீரோ மாதிரி நிற்கக்கூடிய அமைப்பு மீனராசினருக்கு சாத்தியமாக உண்டு. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும் அப்படின்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கரர் மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களையும் தொட்டு நமஸ்காரம் செய்து தாயாரையும் வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன், நன்றி, வணக்கம். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.